ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம்மேட் ரெமெடிங்க, அதுவும் நம்மளோட கிரே ஹேருக்கு. இப்போ இருக்கிற காலங்களில் எல்லா ஒரு யங்ஸ்டர்ஸுமே ஒரு முக்காவாசி பேர் அவஸ்தைப்படக்கூடியது வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஸ்டைல்ஸ் சேஞ்சஸ், இதனால எல்லாத்துக்குமே முக்காவாசி பேருக்கு வந்துட்டு இன்னும் இல்லை நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு அமேசிங்கான ஒரு ரெமெடியும் தாங்க இந்த ரெமெடியை நான் சொல்லுவேன். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட், இந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ரெமெடிஸ் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாத ஒரு சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஒரு ப்ராடக்ட்ங்க. நம்ம கடையில் வாங்கக்கூடிய எந்த ஒரு ஹேர் டை எதுவாக இருந்தாலுமே சரி, அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நம்ம ரெடி பண்ண போகிற இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியான டைம் போதுங்க, ஜஸ்ட் ஒரு 10 minutes மேக்ஸிமம் அவ்வளோதாங்க ஆகும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான நேரங்களில் நீங்கள் அப்பப்போ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அவங்களோட ஹேரும் உங்களுக்கு பிளாக்காகவே கிடச்சிரும். அதுக்கு நான் 100% கேரண்டிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது, என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு காசுமே செலவு பண்ண போகிறதே கிடையாதுங்க, ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான், அதுவும் நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு தான் நாம் இதை யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதோட தோல். இந்த ஒரே ஒரு பொருள் தாங்க நமக்கு தேவை. இதோட நம்ம அப்பப்போ சேர்க்க போகிறது வந்துட்டு கோகோனட் ஆயில். இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த தூக்கி போடக்கூடிய அந்த வெள்ளைப்பூடு தோல் தாங்க. நல்லா இருக்கும்போது நீங்கள் எப்பப்போ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதோடய தோலை வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வேஸ்ட்டே கிடையாதுங்க, இது ஒரு அவ்வளோ அவ்வளோ சூப்பரான ஒரு மருந்து. இன்னைக்கு நம்மளோட ஹேர், அதாவது ஒயிட் ஹேர், கிரே ஹேரை வந்துட்டு பிளாக் ஆக்கிறதுக்கு இந்த வெள்ளைப்பூண்டு தோல் தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எப்போல்லாம் தெரியும் அப்போல்லாம் டக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு நம்ம காசும் இதுக்கு செலவு பண்ண போகிறது கிடையாது இல்லைங்களா. இரும்பு கடாய் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப இன்னும் நமக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் நீங்கள் இந்த வெள்ளைப்பூண்டு தோல்லாம் போட்டுட்டு இதை சும்மாவே நீங்கள் இதோட எதுவுமே சேர்க்க வேணாம், இதை சும்மாவே நல்லா கருக்குறுன்னு, அதாவது நல்லா நம்ம என்ன சொல்லுவாங்க கருகி போய் அந்த பிளாக் ஆகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் இந்த வெள்ளைப்பூண்டு ஒயிட்டே தெரியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்துட்டு இதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஹேருக்கான ஒரு சூப்பரான பவுடர் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்றைக்கி தேவை இந்த ஹேர் வந்துட்டு ஒயிட்டாக இருக்குது, இதை நீங்கள் வந்து டைக்கு பதிலாக உங்கள் ஹேரை பிளாக் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பவுடரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனோட ரெண்டு ஸ்பூன் உங்களோட ஹேர் குவான்டிட்டி அந்த மெஷர்மெண்ட் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்க்க போகிறோம். அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே எடுத்து உங்களோட ஹேண்டில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லைனா ஒரு ப்ரஷ் வச்சுக்கிட்டாலும் சரி, ஹேரோட ரூட்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பயமும் எந்த ஒரு தயக்கமுமே இதில் தேவையே இல்லைங்க. கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அமேசிங் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே தடவையிலேயே உங்களுக்கு இதோட ரிசல்ட் நல்லாவே தெரியுங்க. அதோட ரொம்ப நாளைக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக இந்த ஹேர் கலர், அதாவது நம்மளோட ஹேர் கிரே ஹேராக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பிளாக்காக இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் இது கொடுக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியும் கூட, பார்த்ததுமே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இவ்வளோ தானா இதுக்கான நம்ம இவ்வளோ காசு போட்டு வெளியில் போட்டு கெமிக்கலை வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தாட் வர்ற அளவுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும், ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்களும் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.